ஹாய் வியூவர்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? தேங்காய் துவையல்னால் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது பேர் தான் துவையல். இந்த தேங்காயோட அதுக்கு வேண்டிய உப்பு, புளி, காரம் சேர்த்து தாளிக்கிற சாமானும் சேர்த்து அளவாக தண்ணி ஊற்றி அரைக்கிறது தான் துவையல். அது எந்த துவையலாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் இது தான். இதை நான் வந்து ஏன் பிக்னிக் ஸ்பெஷல்னு போட்டிருக்கேன்னா, எங்கள் வீடுங்களில் இந்த துவையலில் நாங்கள் எப்போ எந்த ஊருக்கு கிளம்புனாலும் இட்லியோடு தான் இதை எடுத்துகிட்டு போவோம். இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் எண்ணெய் போட்டு இதை பெசரி சாப்பிட்டா, வடகத்தோடயோ ஏதாவது பொரியலோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்க இதை வந்து எப்போதுமே ஊருக்கு கொண்டு போகிற துவையல்னு சொல்லுவாங்க, தேங்காய் துவையல்னு கூட சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் எங்கள் வீடுங்களில். இந்த தேங்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் காலம் பிலோ திஸ் வீடியோ I have given the quantity of the ingredients and the method of preparation in English. You can always refer it. இதுக்கு நான் இப்போது 100 கிராம் துருவன தேங்காய், 1/8 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் கல் உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காயோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லை பெரிய நெல்லிக்காயோட கொஞ்சம் கம்மியாக புளி, கொஞ்சம் ஒரு கையளவு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெங்காயத்தூள். எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போதும் எந்த எண்ணெய் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த துருவன தேங்காய், வரமிளகா, கல் உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க. இதை நல்லா கரகரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைக்கணும். முதல்ல இந்த 4 சாமான் போதும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இஸ் ஆல்வேஸ் ஆப்ஷனல். நான் என்னோடய ரெசிபியில் சில சமயம் கருவேப்பிலை போடுவேன், சில சமயம் கருவேப்பிலை போட மாட்டேன். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். கருவேப்பிலைங்கிறது நீங்கள் எதில் வேணால் எப்போ வேணால் சேர்க்கலாம். இப்போ இந்த தாளிக்கிற சாமான்லாம் இப்போ தேவையில்லை, இதை அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறத நைஸாக அரைக்கணும், அவ்வளவுதான். 4 ஸ்பூன் எண்ணெயை முதல்ல ஒரு வடைச்சட்டில் காய வைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளை போடுங்க. அதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த 2 டீஸ்பூன் உளுந்தை போடுங்க. உளுந்து நல்லா செவக்க வறுக்கணும். தீ ரொம்ப ஜாஸ்தி வைக்காதீங்க, இல்லாட்டி உளுந்து கருகிரும். நல்லா இளந்தீலையே வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா அதை வறுத்தெடுக்கணும். தீ ஜாஸ்தி பண்ணிடாதீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வறுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நைஸாக அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் கலவையோடு அதை சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா அதோட எல்லாத்தையும் அந்த எண்ணெயோட கடுகு உளுந்தம் பருப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கலவையில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி வேணால் சேருங்க, இல்லாட்டி சேர்க்காதீங்க. இப்போ அதை அரைக்க ஆரம்பிக்கணும். அளவாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுக்கணும். இதுதான் துவையல். தண்ணி கூடி போச்சுன்னா அதை டேஸ்ட்டும் வேறு மாதிரி ஆயிரும், இந்த மாதிரி இருக்காது. துவையலுங்கிறது எப்போதுமே நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இந்த சுவையான தேங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றாதனால இது ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்காய் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலும் தண்ணி ரொம்ப சேர்க்காதனால இது கெட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அதுவும் காலையில் பண்ணிவிட்டு அப்போவே ஒரு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நைட் வரைக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நாங்கள்லாம் தைரியமாக இதை வந்து வெளியூருங்களுக்கு போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இட்லிலாம் ஆறி இருக்கும்போது இதோடு வச்சு சாப்பிடும்போது அதோடய சுவையே தனி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். அப்போ நான் சொல்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. ஓ, தி டிஷ் லுக்ஸ் யம்மி, இஸ்ன்ட் இட்? ஐ ஷுட் நாட் சே திஸ், யூ ஷுட் சே யம்மி 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 after preparing it. If you like my videos, don't forget to comment,
subscribe and share with all your friends and relatives.